இன்றைக்கான வல்லமை உள்ள வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும், ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும், ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய், புறப்படுவாய். ஆமென், அல்லேலூயா. ஏரோப்ளைன் எல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்கு சில நபர்கள் இருப்பார்கள். அந்த சுத்தம் பண்ணுகிற ஒருவன், ஒரு வாலிபன் அந்த ஃப்ளைட்டை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தான். உள்ள எல்லாத்தையும் தொடச்சி சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு புஸ்தகம் இருந்துச்சான், மேனுவல், அந்த ஃப்ளைட்டை எப்படி இயக்குகிறது என்பதான வால்யூம் 1 மேனுவல் அங்கே அதில் இருந்துச்சான். அவன் அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தான். முதல் பகுதியில் இருந்துச்சான், இந்த ஃப்ளைட்டை இயக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ரெட் பட்டனை அழுத்தணும் அப்படின்னு போட்டிருந்துச்சான். இவன் உடனே, இது கதை தான், நீங்கள் உடனே நினச்சதுங்க அப்படி தான் இருக்கும்னு சொல்லி அந்த ரெட் பட்டனை வந்து அவன் அழுத்த உடனே அந்த ஃப்ளைட்டுடைய இன்ஜின் என்ன பண்ணிச்சான் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இதை மூவ் பண்ணணும்னா க்ரீன் லைட்டை, ஸ்விட்சை அனுப்பணும், அமுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது வந்துச்சான். இவன் உடனே அந்த க்ரீன் கலர் ஸ்விட்சை அமுக்கணும். ரெண்டாவது அந்த ஃப்ளைட்டை நகர ஆரம்பிச்சிச்சு. இவனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம ஃப்ளைட்டை இயக்குறோம், அந்த ரன்வேயில் வந்து ஓடு பாதையில் அது நல்லா நன்றாய் ஓடிக்கொண்டிருந்துச்சான். மூணாவது, இந்த ஃப்ளைட்டு பறக்கணுன்னா ப்ளூ கலர் சுவிட்சை அழுத்தணும் அப்படின்னு போட்டிருந்துச்சான் மூணாவது பகுதியில். உடனே அந்த ப்ளூ கலர் சுவிட்சை அழுத்தின உடனே அந்த ஃப்ளைட்டு மேல் நோக்கி பறந்தது. நல்ல உயரத்தில் அவன் பறந்து கொடு, ஒரு 20 மினிட்ஸ் நல்லா பறந்துக்கிட்டே ஆசையாக இருந்துச்சான் அவனுக்கு. இப்போ அந்த ஃப்ளைட்டை கீழே இறக்கணும் அப்படின்னு வேக வேகமாக திருப்பி இந்த ஃப்ளைட்டை எப்படி கீழே இறக்குறதுன்னு பார்க்கும்போது அதில் சொன்னிச்சான், இந்த ஃப்ளைட்டை கீழே இறக்கணும்னா நான் வால்யூம் 2 புஸ்தகத்தை என்ன பண்ணணும், வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் கத்தர் கொடுத்துருக்கிற ரட்சிப்பை நம்மை முழுவதுமாய் புரிந்து கொள்ளாமல் அறகுறையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வது ஆபத்தான காரியம். அல்லேலூயா. இன்றைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 31:4 எரேமியா, ஏசாயா, எரேமியா, இரண்டு புஸ்தகமே நிறைய வாக்குத்தத்தங்களை, வேதத்தின் அதிக வாக்குத்தத்தங்களை உள்ளடக்கிய புஸ்தகங்கள். இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட வாக்குத்தத்தமாய் பேசுகிறதை நாம் உணர முடியும். நான் பேசப்போகிற இந்த அரை மணி நேரம் இந்த ஒரு வார்த்தையை குறித்து பேசினாலே உங்களுக்கு முழு வசனத்தையும் புரிந்து கொள்ள முடியும். 4 இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அடுத்தது திரும்ப சொல்லப்படுது பாருங்க, நீ கட்டப்படுவாய், மறுபடியும் நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். அல்லேலூயா. அந்த மறுபடியும், எகெயின் அப்படின்ற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிற அந்த காலவெளியில் அந்த வசனத்தை, இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்வாராக. அந்த எகெயின், மறுபடியும் என்று சொல்கிற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை உணராமல் அல்லது இழந்து போயிருக்கிற நிலைமையை காண்பிக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய ரட்சிப்பின் மூலமாய் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். சால்வேஷன் இஸ் நாட் அ ட்ரெடிஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ். சால்வேஷன், ரட்சிப்பு என்பது என்றோ ஒரு நாள் நடந்து முடிந்து விடுகிற காரியம் அல்ல. ரட்சிப்பு, சால்வேஷன் அப்படின்றது இட்ஸ் அ ப்ராசஸ். நாம் என்றைக்கு இயேசுவை அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோமோ, ஃப்ரம் தட் மூமெண்ட் த ப்ராசஸ் ஆஃப் சால்வேஷன் ஸ்டார்ட்ஸ் வித்இன்எஸ். நமக்குள்ள அந்த ரட்சிப்பின் அனுபவம் ஆரம்பமாகுது, அது கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் புரியுதா? புரிகிறவங்களும் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம நினைக்கக்கூடாது, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி பரலோகத்துக்கு நேராக டிக்கெட்டு தான், அப்படி கிடையாது. ரட்சிப்பு அப்படின்றது ஸ்டார்டிங், இஸ் ஜஸ்ட் அ ஸ்டார்டிங். நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இடைப்படுகிற நாள், நாம் திரும்பவுமாக பிறக்கிறோம், மறுபிறவி அடைகிறோம். அதனால தான் சால்வேஷனுக்கு, ரட்சிப்புக்கு தமிழில் இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, ரீபான் எக்ஸ்பீரியன்ஸ், மறுபிறவி அடைகிறது, திரும்பவும் பிறக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த ரட்சிப்பு நமக்குள்ளே வந்த நாள் முதல்
நமக்குள்ள கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை உண்டாக்குகிறார், புதிய காரியத்தை உண்டாக்குகிறார். அதை தான் நம்ம என்ன சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால், ரட்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறோம். ரட்சிக்கப்படுவது அப்படின்னா ஒரு குழிக்குள்ளே அமிழ்ந்துகிட்டே இருக்கிறவனை கையை தூக்கி வழியெடுப்பது, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு, சால்வேஷன். சேவ்டு பர்சன், காப்பாற்றப்படுகிறவன், மரணத்தின் விளிம்பிலிருந்து காப்பாற்றப்பட்டவன், மிக அகோரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக சிக்கியிருந்தவன், இன்னும் சில நாட்களிலே மறிக்க நேர்ந்திருக்க வேண்டும், ஆனால் அவன் காப்பாற்றப்படுகிறான். அதுதான் சால்வேஷன், ரட்சிப்புனா அதுதான் அடையாளம். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ அன்றைக்கு நாம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்க வேண்டும், அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்க வேண்டும். ஆனால் அவைகளை ஒருவேளை நம்ம வந்து ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் அதை நம்ம உணர்வோம், இப்போவும் நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆக்சுவலாக நம்ம எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் இருக்கணுமோ அப்படி நம்ம இல்லை என்பது ரொம்ப முக்கியமான காரியம். அதை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான காரியம். ஒருவேளை அப்படி நம்ம இல்லை, ஒருவேளை இல்லை, நம்ம அப்படி இல்லை, ஆகவே கர்த்தர் நமக்கு சொல்கிறார், மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். அல்லேலூயா. இந்த மறுபடியும் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான், ஆமென். அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவனுக்குள்ளே என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு நாலு காரியங்களை நான் உங்களுக்கு காட்டித்தரப்போகிறேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட் இந்த நாலு காரியங்களையும் தான் நான் எடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த நாலு காரியங்களுக்கும் ஆதாரமான ஒரு வசனத்தை எனக்கு தாரும் ஆவியானவரே. நான் கேட்டபோது ஆவியானவர் இந்த ஐந்தாம் அதிகாரத்தின் ரோமர் 5:1-11 வசனங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. முதலாவது ரட்சிப்புக்குள்ளே என்ன வருது? சமாதானம். ரெண்டாம் வசனம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாருங்கள். ரெண்டாவது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், உபத்திரவத்தின் மேல் அதிகாரம் உள்ள ஒரு நல்ல வாழ்க்கை. ஐந்தாம் வசனம் பாருங்கள், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது. ஒரு ரட்சிப்புக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத ரோமர் 5:1-11 வசனங்களில் பவுல் அழகாக என்ன பண்ணுறாரு? சொல்லிக் கொடுக்குறார். இந்த வாக்கு தத்துவத்துக்குள்ளே அந்த மறுபடியும் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் காண்பித்து விட விரும்புகிறேன். எல்லாரும் கவனமாய் கவனிப்போம். முதலாவது, ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள சமாதானம் உண்டாகிறது, பீஸ், ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பு அப்படின்றது எல்லாருக்கும் உரியது. ஆண்டவர் எல்லாருக்குமே வாக்கு பண்ணியிருக்கிறார். ஏன் ஆண்டவருடைய வருகை தாமதிக்குது? எல்லாரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாருக்கும் ரட்சிப்பு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. த போர்ட் வாஸ் தேர் ஃபார் சால்வேஷன். நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படின்றது ஒரு போர்டில் எழுதி கர்த்தர் பொதுவாய் மாட்டி வைத்திருக்கிறார். அது இன்னும் இந்த ஜாதிக்குரியதல்ல, இந்த மதத்துக்குரியதல்ல, அல்லது இந்த ஸ்டேட்டஸில் இந்த ரேங்கில் இருக்கிறவங்களுக்கு உரியது. இட்ஸ் எ வெரி காமன் போர்டு ஃபார் எவ்ரி ஒன். இந்த பக்கம் போனால் பெரிய பாதாளம் இருக்குது, விழுந்து செத்து போவ அப்படின்றது ஒரு சாராருக்கான அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. அது பொதுவாய் கர்த்தர் மாட்டி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை நம்ம பார்த்தோன்னா அந்த வழியில் போய் விழுகிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. அதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம எத்தனையோ கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பொதுவாக கொடுத்துருந்தாலும் எல்லாரையும் அவர் அழைத்தாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒவ்வொரு நாளும் உங்கள் தனிப்பட்ட ஜபத்துலேயும் நேற்றுக்கு நான் சொன்னது போல ஒரு கேஷுவல் டாக் ஆண்டவரோடு இருக்கும்போதும் சில ஆண்டவரே என்னுடைய என்ன கண்டீர்னு தெரியலை, ஆனால் நீர் என்னை ரட்சித்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்பயாவது ஆண்டவர் மேலே ரொம்ப கோபம் இருக்கும் அல்லது வாழ்க்கையே விரக்தியாக இருக்குன்னு சொன்னால் இந்த மெடிக்கல் காலேஜில் போய் இந்த ஐசியூலெலாம் கொஞ்சம் பாருங்கள். நேற்றுக்கெல்லாம் சில மணி நேரங்கள் மத்தியானம் சாயங்காலம்லாம் இருக்கனே இருந்தது.
அங்கே நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மை எவ்வளவு கிருபையாய் வைத்திருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். மாதக்கணக்காய் ஜனங்கள் அல்லல் படுகிறதை பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளவு கிருபையாக இருக்கிறார் நம்ம மேலே, எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார் அவர், எவ்வளவு நம்ம மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஹலலுயா. நல்ல கையை உயர்த்தி அந்த இரக்கத்திற்கு ஒரு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹலலுயா. ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர். பொதுவானது தான் ரட்சிப்பு, ஆனால் அதுக்குள்ளே என்னை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நானும் அந்த வழியாக தான் போய் விழ போகிறேன், ஆனால் அவர் தன்னை எனக்கு காண்பித்து என்னை அவர் பக்கமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, இழுத்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த ரட்சிப்பை நம்ம ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சாதாரணமாக நினைக்கவே கூடாது, அதை ஒரு வெயிட்லெஸ்ஸாக நினைக்கக்கூடாது. இலவசமாக கிடச்சிருக்கு, எந்த விதமான நம்முடைய பிரயாசமும் இல்லாமல் அதை பெற்றிருக்கிறோம் அப்படின்றதுனால அதை வந்து லெகுவாக நினச்சிடக்கூடாது. அதனால தான் நான் சில காரங்களை ரிலேட் பண்ணுறேன் பாருங்கள். ரட்சிப்போடு கூட சேர்த்து ஒரு சபைக்கு நம்ம வரும்போது நல்ல இருதயத்தோடு, நல்ல நல்ல மூடோடு, நல்ல சிந்தையோடு, நல்ல உடை உடித்து சந்தோஷமாக சபைக்கு வரணும். ஏன்னா அந்த விலையேறப்பெற்ற ரட்சிப்பை கொண்டாடுகிறதுக்கு நம்ம போகிறோம். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம நம்முடைய அந்தஸ்துகளை, நம்முடைய நகை உடைகளை, பாவனைகளை காட்டுவதற்காக அல்ல, இந்த அளவுக்கு என்னை உயர்த்தி வச்சிருக்கிற என் தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லை. என்னை விட தகுதியானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் விட்டுட்டு என்னை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த ஆவல், அந்த சந்தோஷம் தான் தாவீது சொல்லுகிறான். நான் தேவாலயத்துக்கு போகணும்னு சொல்லும்போது என் இருதயம் எனக்குள்ளே என்ன பண்ணுது, களிப்பாய் துள்ளுது. எனக்கு சந்தோஷம் உண்டாகுது. ஏன்னா நான் ஒன்றுக்கும் உதவாதவனாக கிடந்தேன், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன அவர் ஆலயத்துக்குள்ளே போக வைத்தார். அல்லேலூயா. ஐயா உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ரட்சிப்பு ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. இந்த கால வெளியில் நான் உங்களுக்கு அதை காட்டிவிட விரும்புகிறேன். ரட்சிக்கப்பட்டிருக்கிற சகோதரனை சகோதரி, உனக்காக 1000 வாக்கு தத்தங்களை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த ரட்சிப்புக்குள்ள அவருடைய பாதுகாப்பு இருக்கிறது, அவருடைய சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா. பீஸ், அந்த பீஸ் எப்படிப்பட்டதான், அந்த சமாதானம் எப்படிப்பட்டதான். யோவான் 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானம். அல்லேலூயா. யாருடைய சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? அவருடைய சமாதானம். அவருடைய சமாதானம் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து வந்தது? பிதாவினிடத்தில் வந்தது. அது இருக்கிற இடம் இங்க பரலோகம். அங்க சமாதானம் எப்பயாவது இல்லை. நான் சில பேர் சொல்லுவாங்க, ஒரு இப்போதான் நல்லா சிரிச்சு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம், இப்படி நடக்கும் நாங்கள் தெரியல. இந்த உலகம் அப்படி தான், ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்தது. குன்றுகள் மேல் ஏறுவோம், அடி பாதாளத்துக்குள்ளே திடீரென்று நாம் இறங்குவோம். திடீரென்று ஒரு பெரிய பீக்கு மேலே, சிகரத்தின் மேலே நிற்போம். நமக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. இந்த உலகம் அப்படி தான், திடீர்னு அக்கல பாதாளத்தில் நம்ம விழுந்து கிடப்போம். அதுதான் வாழ்க்கை. ஆனால் பரலோகம் அப்படி இல்லை. பரலோகம் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கிறது. பரலோகம் எப்பொழுதுமே சந்தோஷத்தினால் நிரம்பியிருக்கு, வெளிச்சத்தினால் நிரம்பியிருக்கு, சமாதானத்தினாலும் ஆடல் பாடல் களிப்பினாலும் நிரம்பியிருக்கு. எரேமியா சொல்கிறான், அந்த ரட்சிக்கப்பட்ட அந்த நிலையை, அந்த முழு சமாதானமான நிலையை எரேமியா என்ன சொல்கிறான், மறுபடியும் மேலே வாத்தியங்கள் வாத்தியத்தோடும் ஆடல் பாடல். சோத்திரம். அக்கப்போராக இருக்கக்கூடாது ரட்சிக்கப்பட்டவங்க வாழ்க்கை. அக்களிப்பாக இருக்கணும், சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும். சில பேருடைய முகத்தை பார்க்கும்போதே எனக்கு தெரியும் ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த முகத்தில் என்ன பண்ணாது, இருக்கவே இருக்காது. வேஸ்ட்டு. ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்கிறதே வேஸ்ட்டு. ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இருக்கணும். கரை புரண்டு யோர்தான் ஓடிக்கிட்டு இருந்தாலும், வெளியில் நம்ம பதட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும், நம்முடைய கண்கள் விழிகள் அப்படியே பயத்தினால் நின்னாலும், உள்ள ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்கணும். அதுதான் ரட்சிப்புக்குள்ளே இருக்கிற நம்பர் 1 பிளஸ்ஸிங். அது ஒருவேளை இல்லைன்னா, இதுவரை உங்களுக்கு அதை குறித்த விழிப்புணர்வு இல்லைன்னா, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்குறார், மறுபடியும் உன்னை கட்டுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப உனக்கு தருகிறேன். இந்த பிரசங்கத்தை கேட்டுட்டு நீ ஜெபி, உனக்கு நான் திரும்பவும் அதை தர்றேன். சமாதானம் இருக்கா வீட்டுக்குள்ளே? சமாதானம் இருக்கா? 1000 காரியம் நடக்கட்டும்ங்க, என்ன வேணாலும் நடக்கட்டும். சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இருக்கா? சமாதானமாக ஹேண்டில் பண்ணுற கிருபையை கத்தர் கொடுத்துருக்குறோம். வி வில் பி கெட்டிங் டெம்பர் வெரி ஈஸிலி. சீக்கிரமாக கோபம் அடையலாம், சீக்கிரமாக ஆக்ரோஷம் அடையலாம். அது ரொம்ப 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 சுலபம். பாவம் செய்கிறது ரொம்ப 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 சுலபம்.
பரிசுத்தமாக வாழ்கிறது கொஞ்சம் கடினம், ஆனால் பரிசுத்தமாக வாழ்கிறதுடைய பலன் நித்திய மகிமை. பாவம் சம்பளம் மரணம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா நமக்குள்ளே என்ன இருக்கணும்? சமாதானம் இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், எப்படிப்பட்ட சமாதானத்தை ரட்சிப்புக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு, த பீஸ் ஆஃப் காட், தேவனுடைய சமாதானம். அதனால தான் கிறிஸ்தவன் சினிமா பார்க்கக்கூடாது. ஏன்? அவனுக்கு என்டர்டைன்மெண்ட். என்டர்டைன்மெண்ட்டுக்கு இன்னொரு பதம் என்ன? என்டர்டைன்மெண்ட்டுடைய இன்னொரு பகுதி என்ன அப்படின்னு சொன்னால், ஃபார் எ பீங் டைம், பீங் பீஸ், கொஞ்ச நேரம் சமாதானம், என்டர்டைன்மெண்ட். ஸ்தோத்திரம். நம்ம போகிறோம், ஒரு வாட்டர் வேர்ல்டுக்கு போகிறோம், ஒரு நாள் ஃபுல்லாக விளையாடுறோம். எத்தனை நாள் விளையாட முடியும்? எவ்வளோ நாள் விளையாட முடியும்? ஒரு நாள். ஆமென். மாதத்தில் ஒரு நாள் போக முடியுமா? இல்லை ஒரு நல்ல குளிர்ச்சியான மலை பிரதேசத்துக்கு போகிறோம், எத்தனை நாளைக்கு போக முடியும்? ஒரு பீச்சுக்கு போகிறோம், எத்தனை நாளைக்கு போக முடியும்? ரியாலிட்டி என்ன? சீனிவாசபுரம், அதெல்லாம் சும்மா டெம்பரவரி. ஆமென். அல்லேலூயா. சூத்திரம் நல்ல கவனிங்க. அப்போ சமாதானத்தை எங்கே தேடணும்னா, டெம்பரவரியில் தேடக்கூடாது. நம்முடைய நிரந்தரமான வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம் தான் ஒரிஜினல் சமாதானம். சில பேருக்கு எங்கேயாவது போனால் தான் சமாதானம். எல்லாருக்கும் நம்ம அப்படி தானே, கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ்க்காக போகிறது வேறு, ஒரே அட்மாஸ்பியரில் இருக்கிறது ரிலாக்ஸ்க்காக கொஞ்சம் நம்முடைய அட்மாஸ்பியரை மாற்றிக்கிட்டதில் பிரச்சனை இல்லை. சில பேருடைய சமாதானமே வேற எங்கேயாது. சில பேருடைய சமாதானம் வீட்டுக்குள்ளே பேசுகிறதுல இருக்காது, வெளியில் உட்காந்து பேசுகிறதுல இருக்கும், நாலு பேரோட சேர்ந்து அரட்டடிக்கிறதுல இருக்கும், எங்கேயாவது நண்பர்களோட ஊர் சுத்த போகிறதுல அந்த சமாதானத்தை அவர்கள் தேடுவார்கள். நான் சொல்கிற உண்மையான சமாதானம் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும், நமக்குள்ளே இருக்கணும். சொல்லுங்கள் பார்ப்போம், எனக்குள்ளே இருக்கணும் சமாதானம். அப்படி இல்லைன்னா மறுபடியும் கத்தர் கட்டுவார். அல்லேலூயா. பணம் சமாதானத்தை தருங்க, லஞ்சம் வாங்குறது சமாதானத்தை தரும், திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது சமாதானத்தை தரும். கொஞ்சம் நேரம் பணமே இல்லாத வரைக்கும் பிச்சைக்கார மாதிரி இருப்பான். கையில் கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா அவனுடைய அடை உடை பேச்சு பாவனை எல்லாத்தையும் பணம் மாற்றும். ஆனால் பணம் இன்றைக்கி நம்ம பாக்கெட்டில் இருக்கும், நாளைக்கு நம்ம பக்கத்தில் உள்ளவங்க பாக்கெட்டுக்கு அது மாறிடும். நம்மளால் அதை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா. பணம் கொடுக்கறது சமாதானம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட உனக்குள்ள கத்தர் கொடுத்துருக்கிற சமாதானம். அது விலையேறப்படுறது உங்களுக்கு தெரியலைன்னா, இன்றைக்கி கத்தர் சொல்கிறார், மறுபடியும் உன்னை கட்டுவேன். அல்லேலூயா. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே அந்த ரட்சிப்புக்குள்ளே உங்கள் சமாதானம்னு சொன்னீங்களே, அந்த சமாதானத்தை எனக்கு நிறைய வசனங்களை நம்ம சொல்லலாம். இருந்தாலும் நீங்கள் எழுதிக்கொள்கிறவங்க எழுதிக்கொள்ளுங்க. யோவான் 16:33, ஏசையா 26:3 போன்றவைகள் தேவனுடைய சமாதானத்தை குறித்து பேசுகிறது. நம்பர் 2, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஆன்சைட்டி இல்லாத வாழ்க்கை, கவலை இல்லாத வாழ்க்கை. பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து சொல்லுங்க, ரட்சிப்புக்குள்ள கவலை இல்லாத வாழ்க்கை இருக்குது. நமக்கு செழிப்பாக இருக்கும் அப்படி தானே? அது எப்படி பாஸ்டர் கவலை இல்லாமல் வாழ முடியும்? கவலை இல்லாமல் வாழ முடியுன்றதுனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலை. அதுக்காக ஒரு அதிகாரமே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு, மத்தேயு 5:5. இந்த உலகத்தில் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபே கிடையாது, கவலை இல்லாத வாழ்க்கை அப்படின்றதே கிடையாது. எல்லாருக்குமே கவலை உண்டு. ஸ்கூலில் இந்த பிள்ளைங்க வளருது, கொஞ்சம் விவரம் தெரியாமச்சுனா அதனால் அது எதுக்காக கவலைப்படுது? எங்கள் அம்மா பால் கொடுப்பாளா, நேரமாகுது, ஏன் அழுகுது? அது அழுவாமலே அதுக்கான நேரத்தில் அதுக்கு உணவு ஊட்டணுன்றது தாய்க்கு என்ன பண்ணும் தெரியும். ஆனால் அது தன்னை வெளிப்படுத்துது, தனக்கு ஒரு கேள்விக்குறி வருது, ஏன் இன்னும் என் தாய் எனக்கு பால் கொடுக்கு, எனக்கு வயிறு பசிக்குதே, அது அழுகுது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற கவலை சாகிற வரைக்கும். ஆமென். எல்லாம் போய் இப்போ சாக போகிறோன்ற நிமிஷம் கூட ஐயோ நம்ம சாகிறோமே அப்படின்ற கவலை வரதான் செய்யுது மனிதனுக்குள்ள. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபை வைக்கிறார். பிலிப்பியர் 4:6-7 வாசிங்க பார்ப்போம். பிலிப்பியர் 4:6, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. நம்ம யாருக்கு தெரியப்படுத்தணும் நம்முடைய கவலைகளை? அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவலையே உன் பக்கத்துல வராதுன்னு சொல்ல, அது வரும். வந்தால் யாருக்கு தெரியப்படுத்து? பாம்பு வீட்டுக்குள்ளே வந்தால் அடிக்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியப்படுத்து. முதல்ல வீட்டுக்குள்ளே வந்தால் பிடிக்கிறவனுக்கு தெரியப்படுத்து அப்படின்னு சொல்கிறது மாதிரி. கவலை வரும்போது யாருக்கு தெரியப்படுத்து? நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளே தூக்கி வச்சுக்கிடுறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
அப்படின்றது வாக்கு தத்துவம். சில பேருக்கு கவலைப்படாமல் இருக்கவே முடியாது. எப்படி பாஸ்டர், பாஸ்டரே சொல்லுவார், எப்படி பிரதர் ஆமே நல்லா, அது எப்படி கவலைப்படாமல் இருக்க முடியும்? கவலைப்படாமல் இருக்க முடியாது. ஆனால் அந்த கவலை உங்களை ஆளுகை செய்யக்கூடாது. கவலை உள்ளே வந்தோன்னா யாருக்கு தெரியப்படுத்தணும்? தேவனுக்கு தெரியப்படுத்தணும். இன்றைக்கி காலையில் மறுபடியும் கத்தர் உங்களை கட்டணும் அப்படின்னு சொன்னால் பாவம் உங்களை இடித்து போட்டுடுச்சு, அதனால தான் நீங்கள் ரட்சிக்கப்படணும். அந்த ரட்சிப்புன்ற அனுபவம் உங்களுக்குள்ளே வந்த உடனே இரண்டாவது உங்களுக்குள்ளே வர வேண்டியது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஆன்சைட்டி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமே ஹல்லேலூயா. டேக் இட் ஈஸி. சில பேர் சொல்லுவாங்க, அப்பறா புருஷன் அடிபட்டு கிடக்குறான், பொண்டாடி கவலையே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. கவலைப்பட்டா சொல்லுவானுங்க, இப்போ என்னங்க கவலைப்பட்டு ஆக போகுதுன்னு அவன் தான் போய் சொல்லுவான், அங்கிட்ட போய் சொல்லுவான். அப்பறம் அவங்க வீட்டில் தான் சாவு நடந்திருக்கு, அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா, அவன் மூஞ்சில் ஒரு துக்கமே இல்லை. அதுதான் உலகம். பிசாஸ் அப்படி தான் டிஃபால்ட்டாக சில காரியங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கு, செட் பண்ணி வச்சுருக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் என்ன பண்ணாதுங்க, நம்ம வீட்டில் சாவே நடந்தாலும் அந்த அழுவை துக்கத்தினால் வரல, அந்த அழுவை கவலையினால் வரல, இனிமேல் நான் என்ன செய்ய போகிறேன், இனிமேல் இப்படி நடந்துருச்சு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்ற கவலை இல்லை. அவர்களோடு வாழ்ந்த நாட்கள், அவர்கள் நம்ம கொடுத்துருக்கிற ஸ்வீட் மெமரிஸ், அதை தான் நமக்கு கண்ணீரை வர வைக்கணுமே தவிர, யார் போனான்னா என்ன இருந்தான்னு, அவங்க கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க நான் என்ன பண்ண போகிறேன், பின்னாடி போகிறேன். எல்லாருமே ஒரு நாளைக்கு என்ன பண்ணி தான் ஆகணும், போய் தான் ஆகணும். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமே நல்லா, அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை. சீசரில் பார்த்து சொன்னார், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை, நான் உங்களிடத்தில் திரும்பவும் என்ன பண்ணுவேன், திக்கற்றவளாய் விடேன், உங்களை திக்கற்றவளாய் விடேன், அவைகள் எல்லா வாக்கு தத்தங்களையும் உன்னை மறுபடி கட்டுவேன் என்ற வார்த்தைக்குள்ளாக கர்த்தர் அடக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கவலைப்படாதுங்க, ஏன்னா உங்கள் ரட்சிப்புக்குள்ள கவலை இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் எல்லா கவலையும் உங்கள் மேலே வச்சு அந்த கவலையும் உங்களையும் இனிமேல் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாதுன்ற நிலைமையில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்கிறேன், கர்த்தர் மறுபடியும் உங்களை கட்டுவார். அல்லேலூயா. திரும்பவும் உங்களை மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் சத்தத்தோடும் திரும்ப பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பெரிய ரட்சிப்பு. நம்முடைய கண்கள் திறக்கப்படுது அன்றைக்கி காலையில். ஆமே அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் என்ன நடந்தான்னு என் சமாதானத்தை மாத்திரம் நான் இழந்துடக்கூடாது, என்ன நடந்தான்னு அந்த கவலை எனக்குள்ளே என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது. நான் செத்தேன்னா கவலைப்பட்டுப்பட்டே அவர் செத்துட்டார்னு யாரும் என்ன சொல்லக்கூடாது. ஆமே அல்லேலூயா. என் கவலைலாம் ஒன்றே ஒன்று தான், பரிசுத்தமாக அந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். அதை குறித்து தாங்க, மற்றதெல்லாம் வரும். அல்லேலூயா. போகும். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், 2022-23 எத்தனை காரியங்கள் உங்களை அதிகமாய் கவலைப்படை வைத்தது, கவலை என்கிற அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்தீங்க. ஆனால் அதெல்லாம் எப்படி பணி போல மறைஞ்சு போச்சு, அவர் செய்தாரா, எல்லாம் மாறும். ஆமே அல்லேலூயா. அதன் காலம் வரும்போது கர்த்தர் சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமே. கையை பிடித்தவர் கைவிடவே மாட்டார். எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினால் அவருக்கு தெரியப்படுத்துங்க. கவலைகள் பெருகும் போது கர்த்தருடைய சமூகத்துக்கு ஓடுங்க. அல்லேலூயா. போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கவலைப்படுத்துகிற இந்த காரியத்தெல்லாம் உங்கள் பாதப்படியில் வைக்கிறேன், திரும்ப எந்திரிச்சு வரும்போது தூக்கிட்டு வந்துடக்கூடாது. ஆமே அல்லேலூயா. ரட்சிப்பை நல்லா தெரிஞ்சுங்க. மேனுவல் ஒன்றை மாத்திரம் படித்தா ரட்சிப்பை தெரிஞ்சுக்கிட முடியாது. எத்தனை கீழே இறக்கணும்னு என்ன தெரியணும், எத்தனை உண்டோ எல்லாமே நமக்கு தெரியணும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் சில பேருக்கு எரிச்சல், கவலை பெறுகிற இடத்துலலாம் கண்டுபிடிச்சிடலாம். கவலை உள்ளே இருந்துச்சுன்னா முகத்தில் காமிக்கும். கவலை எப்படி காமிக்கும், முகமே எப்படி இருக்கும், அசுத்த ஆவி மாதிரி இருக்கும். பிசாசு கூட கொஞ்சம் அழகாக இருப்பான். சபைக்கு வரும்போது ஏன் நல்லா நம்ம உடுத்தணும், சபைக்கு வரும்போது எல்லாட்டையும் ஏன் நல்லா பேசணும், சிரிக்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கத்த தந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். அதுதான் நம்ம சபைக்கு வந்து அவருக்கு நன்றி பழி செலுத்துகிறோம். நம்ம ஆடு மாடெல்லாம் தூக்கிட்டு வரல, அப்படின்னா நம்ம சொத்தெல்லாம் இன்றைக்கி அழிஞ்சிருக்கோம். ஆண்டவர் அதெல்லாம் கேன்சல் பண்ணி உன் இருதயமாகிய அந்த இருதயத்தை எனக்கு என்ன பண்ணு, காணிக்கையா. அந்த இருதயம் ஃபுல்லாக கவலை இருந்துச்சுன்னா எப்படி அவருக்கு படைக்க முடியும்? இன்றைக்கி உங்கள் ஜெபம் இந்த 7வது நாளில் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவரே கவலை இல்லாமல் அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் எனக்கு தாங்க, ஐம் கோயிங் டு ப்ராக்டிஸ் தட். எந்த கவலை வந்தாலும் இங்கேயோட நில்லு, உள்ளே போகிறதுக்கெலாம் உனக்கு எந்த அனுமதி உனக்கு கிடையாது. ஆமே அல்லேலூயா. எத்தனை பேர் கவலையோடு இருக்கிறீங்களோ இப்போ சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இந்த கவலையெல்லாம் என்னை விட்டு விலகட்டும், நானே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழணும் தான் நினைக்கிறேன், ஆனால் அது முடிய மாட்டேங்குது, எனக்குள்ளே வந்து அது அப்படியே தங்கிடுது. அல்லேலூயா.
நமக்குள்ளே தங்கக்கூடாதுங்க. அது வந்துட்டு போட்டுங்க, அது தங்கக்கூடாது. ஆமேன். தங்குனுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், வருஷத்தில் 365 நாளும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கைலாம் என்ன ஆகும்? நம்ம கவலை அப்படி தான். சில பேருக்கு 365 நாளும் அடை மழை. ஆமேன். அல்லேலூயா. சில பேருக்கு 365 நாளும் சகாரா பாலைவனத்தில் அடிக்கிற வெயில் மாதிரி தான் வாழ்க்கை. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், அவங்க வாயை திறந்தால் ஒரு நல்ல சந்தோஷமான வார்த்தை வருது. எல்லாத்துக்கும் எதிர்மறையான வாக்குகள், எல்லாவற்றுக்கும் எதிர்மறையான சிந்தைகள், சந்தேகப்படுகிற வார்த்தைகள், இப்படியே தான் எல்லாம் வெளியே வரும். ஏன்னா உள்ள கவலை குடிக்கொண்டு இருக்குது. ஆனால் பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுல சபைக்கு வருவோம் பாருங்கள், நம்மளை போல் ஒரு ஆள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலக மனுஷன் கவலைப்படுறான், நம்மளும் கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு நமக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்றதுக்கு என்ன ஒரு வேறு வித்தியாசம் என்ன உண்டு? கவலையை உள்ளே விடாதுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை மறுபடியும் எனக்கு தாங்க. உங்களுக்கு புரியுதா மறுபடியும்? ஆமென். சத்தம்லாம் ரொம்ப நல்லது. ஆண்டவரே நீ நல்லவர் பெரியவர். எங்கேருந்து வருது? ஆமென். அல்லேலூயா. எங்கேருந்து வருது? அது உதட்டிலேருந்து என்ன சொல்லி தானே அவனை நல்லவர் இல்லைன்னா சொல்ல முடியும். அவரை போய் நீ நல்லவரே இல்லைன்னு சொன்னால் தேவ தூஷணமாயிருமே. உள்ள அவ்வளோ கசப்பு ஆண்டவர் மேலே. ஏ ஆண்டவரே எனக்கு இவ்வளோ கவலை, போன வருஷம் வாங்கின கடனையே தீக்கலை, அடுத்து அதுக்குள்ளே இப்போ பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கணும், கடன் கடன் கடன். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் என் வாழ்க்கையில் இல்லையா? முறுமுறுக்காத முறுமுறுக்காத. கடன் இல்லாதவன் ஒருத்தவனும் இல்லை. முறுமுறுக்காத. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உன் பொருளாதாரத்தின் மேல் கேளு. கவலைப்படுறதில் ஒன்றும் இல்லை. மறுபடியும் என்னை கட்டுங்க ஆண்டவர், மறுபடியும் என்னை கட்டுங்க ஆண்டவர், திரும்ப என்னை கட்டுங்க ஆண்டவர், என் பாக்கெட்டை கட்டுங்க ஆண்டவர், என் பணத்தை கட்டுங்க ஆண்டவர். அம்மே அல்லேலூயா. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபை கர்த்தர் உங்களுக்கு பரிசு கொடுத்துருக்கார். மூன்றாவது, ஜாய் இன் ஆல் சர்க்கம்ஸ்டன்சஸ். சந்தோஷம். வசனம்லாம் சொல்கிறது நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், வசனத்தை எழுதி கொள்ளுங்கள். யாக்கோபு 1:2, யோவான் 16:24. ஜாய்னா சந்தோஷம். சந்தோஷம்னா என்ன? சில பேருக்கு 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் எப்படி இருக்கும் சந்தோஷம்? ஏடிஎம்மை எப்போ போய் இழுத்தாலும் அதுலேருந்து என்ன வரும்? வாத்து கதை, கோழிக்கதை. முட்டை போடும்போதெல்லாம் தங்க முட்டை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில பேர் பிளானிங்கே லைஃப்பில் இருக்காது. இருக்கிறது அவங்கள அவங்கள பொறுத்தவரை கொள்கை என்னென்னா, இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? அவங்கள பொறுத்தவரை என்னென்னா, சாப்பிட்றதுக்கு தானே வாழ்கிறோம். என்ன தியாலஜி பார்த்தீங்களா? எதுக்கு வாழ்கிறோமா? சாப்பிட்றது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரதர் உண்டு, நான் வளர்ந்த சபையில். அவங்க வீட்டில் 5 பிள்ளைங்க அவருக்கு. அவர் ஒத்தாள் சம்பளம் தான், அவர் கவர்மெண்டில் வேலை பார்க்குறாரு. எப்படியும் ஒரு 30,000-40,000 ரூபா அப்போவே சம்பளம் இருக்கும். அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா 1ஆம் தேதி 30ஆம் தேதி கழிட்டே இருக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 10-15ஆம் தேதி வரைக்கும் டெய்லி 3 வெரைட்டி இருக்கும். நண்டு, மீன், ஏதாவது ஒன்று சை அப்படி மாற்றி மாற்றி ரொட்டேஷனில். அடுத்த நாள் போனீங்கன்னா வால் ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே. 15ஆம் தேதிக்கு மேலே போனீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே நுழையவே முடியாது. அவங்க அப்பா அப்படி குறை பேச்சிக்கிட்டே இருப்பார். அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்காது. சந்தோஷம் எதனால் இருக்குது? பணத்தினால. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, பணத்தினால சந்தோஷம் அடைஞ்சு பழகாதுங்க. என்ன பணம் வந்தாலும் வரலைனாலும் அதை ஒரே விதமாக பார்க்க பழகுங்க. அக்கௌண்ட்டில் ஃபுல்லாக பணம் இருக்கா, அதை அப்படியே பாருங்கள். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலை வந்துருச்சா? சோத்திரம். ஹல்லேலூயா. அதையும் அப்படியே பாருங்கள். ஆமே ஹல்லேலூயா. தேவைகள் இருக்காண்டவரே. ஒரு காரியத்துக்காக நம்ம வச்சுருப்போம், திடீர்னு ஒரு காரியம் நடந்துடும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். அதுக்காக முறுமுறுக்காதுங்க. சமாதானத்தை இழந்துடாதுங்க. குடும்பத்துக்குள்ளே சந்தோஷத்தை இழந்துடாதுங்க. குடும்ப ஜபத்தை நிறுத்திடாதுங்க. ஆ, பிள்ளைங்க கேட்பேன், அண்ணம்மா இன்றைக்கி ஜபம் பண்ணலையா? ஆ, நீ ஜபம் பண்ணு. போச்சு, விசுவாசிக்கு அது தான் வேணும். சில பேருடைய சந்தோஷம், யுவர் ஜாய் இஸ் இன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மணி. யுவர் ஜாய் இஸ் இன் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் ப்ரைஸ். உங்களை 4 பேர் புகழ்ந்து பேசுனாங்கன்னா நமக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். யாராவது ஒருத்தவங்க இகழ்ந்துட்டாங்கன்னா அதோடு நம்ம கதை முடிஞ்சிச்சு. போதுமாண்டவரே என் முன்னோர்களை பார்க்கலாம், நான் நல்லவன் இல்லை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். எளியா மாதிரி அவ்வளோ பெரிய எளியாவே பேசினேன். நான் சொல்கிறேன், சந்தோஷம் எப்போ இருக்கணும்னு வேதம் சொல்லுது. எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சந்தோஷமாக கிறிஸ்தவன் இருக்கிறதுக்கு அவனுக்கு என்ன வேணும்?
ஒன்றுமே வேண்டாம். உலக மனுஷனுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வேணும், நமக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். ஆமாம், நம்ம ரட்சிப்பை நினைக்கும் போதெல்லாம் நம்ம சந்தோஷப்படணும். சோத்திரம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன செய்யலாமோ அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு ஜோக் அடிங்க, நல்லா சிரிங்க, நிறைய காரியங்களை அதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால சந்தோஷத்தை இழந்துட்டீங்கன்னா இன்றைக்கி வாக்குத்தத்தை பிடிச்சி சொல்லுங்கள், என்னை மறுபடியும் கட்டுங்க ஆண்டவர், மறுபடியும் கீத வாத்தியங்களோடும். துக்கமாக இருக்கிறவன் கீத வாத்தியமாக வாசிப்பான், துக்கமாக இருக்கிறவன் என்ன வாசிப்பான்? நம்ம ஆளுங்க ரொம்ப நல்லவங்க. இப்போ நீங்கள் வெஸ்டர்ன் சைட்லாம் போயிட்டீங்கன்னா செத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வீடு, கல்யாணம் நடந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அங்கே கீத வாத்தியங்களே கிடையாது. ஆமே நல்லையா? ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், செத்தாலும் அடிக்கிற அடி ரெண்டு தெருவுக்கு கேட்குது. சந்தோஷமாக இருங்க, சிரித்த முகமாக இருங்க. நீங்கள் முகத்தை இறுக்கமாக வச்சு உங்கள் சந்தோஷத்தை நீங்கள் கெடுக்கிறது, உங்கள் தலைமுடி கலரை ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், மாற்று. என்ன கலராக ஆகும்? வெள்ளையாகும். ஸ்தோத்திரம், சந்தோஷம், எல்லா சந்தோஷத்தோடும் இருதயத்தை என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளுங்க. ரட்சிப்புக்குள்ளே கத்தர் சந்தோஷத்தை வந்துச்சிருக்கிறார். உங்கள் சந்தோஷத்தை கெடுக்கிற காரியங்களை கத்தர் தகர்த்து உங்கள் சந்தோஷ வாழ்க்கையை கட்டுவாராக. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக, ஹோப்ஃபுல் லைஃப், நம்பிக்கையான வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையான வாழ்க்கை இருக்கணும். காலையில் எழும்பும்போதே சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் என்ன நடத்துவீங்க சொல்லுங்கள் பார்ப்போம், இன்றைக்கு நீங்கள் என்ன நடத்துவீங்க. எந்திரிக்கும் போதே அப்படி எந்திரிக்கூடாது, தவிர்க்க பார்ப்போம். எந்திரிக்கும் போதே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்றைய நாளை நீங்கள் எனக்கு நடத்த போகிறீங்க, இன்றைக்கி என்னோடு கூட இருக்க போகிறீங்க. ஏசாயா 40:31, ரோமர் 15:13, ஹோப்ஃபுல் லைஃப்பை பற்றிய வசனங்கள். யோபு சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். யோபு எல்லாத்தையும் இழந்து ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணமாக உட்காந்து சொரிஞ்சு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சீல் வடிந்து கட்டின மனைவி விட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டா, வந்து உட்காந்து மூணு நண்பர்கள் வசை சொற்களை பாடுகிறார்கள், இருந்த எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை. கால் மிதிக்கிறதுக்கும் உட்கார்றதுக்கும் மாத்திரம்தான் பூமியில் அவனுக்கு இடமே இருக்குது. அந்த நேரத்தில் தான் சொல்கிறான் அவன், கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு நாள் தாயின் கர்ப்பத்திலேருந்து நான் நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணமாக தான் போக போகிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாட்களில் பூமியின் மேல் என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை, என்ன நம்பிக்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு கிடைக்கும் இந்த நம்பிக்கை? இந்த ரோட்டில் போகிறவன் கூட்டு கேளுங்க, செத்தன் எங்கே போவான்னு. அவன் சிரிச்சிட்டு சொல்லுவான், ஒன்றுமே தெரியாது, இருக்கிறத பார்ப்போங்க அப்படின்னு சொல்லுவான். ஆமேன். ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி இல்லைங்க, உங்களை யாராவது தட்டி செத்தன் என்ன போ எங்கே போவீங்க, என் அன்பு நேசரை பார்ப்பேன், நித்திய நித்தியமாய் வாழ்வேன். இதை விட ஒரு ஹோப்ஃபுல் லைஃப் என்ன? என்னங்க ஒன்றுமே சேர்த்து வைக்காமல் இருக்கீங்க? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன எதிர்காலம் சொல்லுங்கள். என்ன நடத்தினவர் என் பிள்ளைய நடத்துவார். சிங்கக்கூட்டி தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்குமா? கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும், நீதிமானுடைய சந்ததி பனைய போல் என்ன பண்ணும், செழிக்கும். தெரிஞ்ச வசனத்தை சொல்லுங்கள், அறிக்கையிடுங்க. எதிர்காலத்தில் குறித்த கவலை உங்களுக்கு வேண்டாம், பிள்ளைகளை குறித்த கவலை வேண்டாம். பிள்ளை இப்படி போயிட்டு இருக்கே பாஸ்டர், அது போவியா கொஞ்சமாக அதை காப்பாத்தீங்க. புள்ளன்னா அப்படி தான் போகும், ஆனால் ஒரு நாள் கத்தரதை காப்பாற்றுவார், அது காலை பிடிப்பார், குதிகாலை பிடிப்பார். உன் ஜபம் வீணாக போகாது, நீ வடித்து வச்சிருக்கிய உன் வீடு ஃபுல்லு உதவும் கண்ணீரை. கத்தரதெல்லாம் மறந்துகிறதற்கு அநீதி உள்ள தேவன் அல்ல, உன்னை மறுபடியும் கட்டுவார், மறுபடியும் கீத வாத்தியத்தின் சத்தத்தோடு மேலே தாழ சத்தத்தோடு நீ திரும்புவாய்.